குட் மார்னிங் WELCOME வெல்கம் டு தி ஆன்லைன் கிளாஸ் லாஸ்ட் வீக் நம்ம Estimation of Numbers அப்படின்றதுல நியரஸ்ட்டு டென் நியரஸ்ட்டு ஹண்ட்ரட் Nearest தௌசண்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே பேஸ் பண்ணி தான் இந்த வீக்கும் நம்ம பார்க்க போகிறோம் எஸ்டிமேஷன் ஆஃப் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு row. ஃபில் இந்த the ஃபர்ஸ்ட்டு ஒன் த நியரஸ்ட் ஹண்ட்ரட் ஆஃப் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் அப்படின்னு சொல்லி எய்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீயோட நியரஸ்ட்டு ஹண்ட்ரட் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபைன் பண்ண சொல்லிருக்காங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பருக்கு ப்ளேஸ் வேல்யூ எழுதுங்க ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் ஸோ நியரஸ்ட்டு ஹண்ட்ரட் தான் கேட்டிருக்காங்க அப்போ ஹண்ட்ரட் டேமை நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ப்ளேஸ் வேல்யூ எழுதணும் செகண்ட் ஸ்டெப்பு எந்த பிளேஸு நம்ம சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும் ஓகே இப்போ தேர்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்க நம்பருக்கு முன்னாடி எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது ஒன் டூ டூ நம்பர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் டூ ஜீரோ போட்டு வச்சுக்கணும் இதுதான் தேர்ட் ஸ்டெப்பு அடுத்து ஃபோர்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்க நம்பருக்கு முன்னாடி உள்ள நம்பரை நம்ம பார்க்கணும் இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் எயிட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது ஃபோர் இருக்குது இந்த ஃபோர் வந்து ஃபைவ் அல்லது ஃபைவுக்கு மேலே இருக்கா இல்லை ஃபைவை விட ஸ்மாலர் நம்பராக இருக்கா அதாவது இங்கே கொடுத்துருக்க இந்த நம்பர் பக்கத்தில் இருக்கிற நம்பர் ஃபைவை விட கிரேட்டராக இருக்கா அல்லது ஃபைவ விட ஸ்மாலராக இருக்கான்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணணும் ஓகே இப்போ இந்த நம்பர் வந்து ஃபோர் அப்போ ஃபைவை விட எப்படி இருக்குது ஸ்மாலராக இருக்குது ஸ்மாலராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்ததுமே நீங்கள் ஆட் பண்ண இந்த அன்லைன் பண்ணி வச்சுருக்க எயிட்டை அப்படியே போட்டணும் ஓகேவா

ஹண்ட்ரட் அவங்க கேட்டிருக்கிறது தௌசண்ட் டேம் பட் ஆனால் நமக்கு த்ரீ டிஜிட்ஸ் ஹண்ட்ரட் வரைந்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி ஒரு ஜீரோ சேர்த்துக்கிடுவோம் சேர்த்தோம்னா தான் இதை வந்து நம்ம தௌசண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் ஓகே இப்போ நம்ம எப்பயும் பண்ற மாதிரி பண்ணலாம் இப்போ தௌசண்ட் டேர்ம் தான் நம்ம கேட்டிருக்காங்க அப்போ தௌசண்ட் டேம்மை நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ளேஸ் வேல்யூ ரைட் பண்ணியாச்சு செகண்ட் ஸ்டெப்பு அண்டர்லைன் பண்ணி வச்சாச்சு இப்போ அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்க நம்பருக்கு முன்னாடி எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ அப்போ நீங்கள் த்ரீ ஜீரோ போட்டுக்கோங்க த்ரீ நம்பர்ஸ் இருக்கிறனால த்ரீ ஜீரோ போட்டாச்சு இப்போ அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்க நம்பருக்கு முன்னாடி உள்ள நம்பரை பாருங்கள் இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது செவன் இருக்கு அந்த செவன் வந்து ஃபைவ் விட கிரேட்டராக இருக்கா இல்லை ஃபைவ் விட ஸ்மாலராக இருக்கா எஸ் வந்து விட நம்பர் அப்படி கிரேட்டர் நம்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அன்லைன் பண்ணி வச்சுருக்க நம்பர் என்ன நம்பரோ அதோட ஒன்று ஆட் பண்ணணும் ஓகேவா இப்போ நமக்கு அன்லைன் பண்ணி வச்சுருக்க நம்பர் எது ஜீரோ நம்ம ஒன்று என்ன கிடைக்கும் ஒன்று ஒன்று ஜீரோட ஒன்று ஆட் பண்ணால் ஒன்று தான் கிடைக்கும் ஸோ நம்ம ஒன்று போட்ட வேண்டியதான் அவ்வளோதான் இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோ போட்டாச்சு அனலின் பண்ணி வச்சிருக்க நம்பருக்கு பக்கத்து நம்பரை நம்ம கம்பேர் பண்ணுறோம் ஃபைவை விட கிரேட்டராக இருக்குது கிரேட்டராக இருந்துச்சுன்னா இந்த அனலின் பண்ணி வச்சுருக்க நம்பரோடு ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அப்படி கிரேட்டராக இல்லைன்னா இந்த அனலின் பண்ணி வச்சுருக்க நம்பரை அப்படியே நம்ம போடப் போகிறோம் ஓகேவா ஓகே இப்போ தேர்ட் செம்மு போகலாம் ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து தௌசண்ட் ஓகே இப்போ தேர்ட் செம் வந்து த நியரஸ்ட்டு டென் தௌசண்ட் ஆஃப் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க

தேர்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்க கிட்ட நம்ம ஃபிங்கரை வச்சுக்குவோம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ ஃபோர் ஜீரோ நம்ம போடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோ நம்ம ரைட் பண்ணணும் ஓகே இப்போ ஃபோர்த் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்க நம்பருக்கு முன்னாடி உள்ள நம்பரை பார்க்கணும் இப்போது எயிட்டை நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி நமக்கு ஃபைவ் இருக்கு அந்த நம்பரை நம்ம இப்ப கம்பேர் பண்ண போறோம் அந்த நம்பர் ஃபைவ் அல்லது ஃபைவ் மேல இருக்கா அல்லது அல்லதுக்கு கீழே ஸ்மாலர் நம்பரா இருக்கா அப்படின்னு பாக்க போறோம் நமக்கு ஃபைவ் இருக்கு அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்க நம்பரோட ஒன்னு ஆட் பண்ணணும் நம்பரா இருந்துச்சுன்னா எதுவுமே ஆட் பண்ண வேணா அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்க நம்பரை அப்படியே நம்ம போட்டா போதும் ஓகே இப்ப நம்ம இங்க நமக்கு 5 இருக்கு 5 இருந்துச்சுனா நம்ம என்ன பண்ணலாம் 1 ஆட் பண்ணலாம் 5 அல்லது 5-க்கு மேல இருந்தாதான் நம்ம ஒன்னு ஐ ஒன்ன வந்து இந்த அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்க நம்பரோட 1 ஆட் பண்ணனும் இப்போ 8-ஓட ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 9 அவ்ளோதான் ஆன்சர் 90000 இந்த நம்பர் 85000 அண்ட் 654 அப்படிங்கற நம்பரோட நியரெஸ்ட் 1000 டம் வந்து 90000 ஆல் ஆப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஓகே இப்ப செகண்ட் மட்டும் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் ஏஸ் ரவுண்டட் ஆஃப் ஆஸ் எயிட் தௌசண்ட் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு த நியரஸ்ட்டு டென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த நம்பரை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நியரஸ்ட்டு டென்னு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஆன்சர் வந்து இது எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு சொல்லியிருக்காங்க அது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணுவோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த நம்பருக்கு ப்ளேஸ் வேல்யூ ரைட் பண்ணுவோம் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணியாச்சு நியரஸ்ட்டு டென்னுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ டென்த் பிளேஸை நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடுவோம் அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு இது டென்ஸ் பிளேஸுக்கு முன்னாடி எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது ஒரே ஒரு நம்பர் இருக்குது ஸோ நம்ம இந்த சைடில் வேணால் செஞ்சு பார்ப்போம் ஒரே ஒரு ஜீரோ நம்ம போட்டால் போதும் ஏன்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் தான் இருக்குது ஸோ ஒரே ஜீரோ அடுத்து இந்த அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்க நம்பருக்கு பக்கத்து நம்பரை கம்பேர் பண்ண போகிறோம் கம்பேர் பண்ணோம்னா ஃபைவ் அல்லது ஃபைவுக்கு மேலே இருக்கா ஃபைவ் அல்லது ஃபைவுக்கு ஃபைவுக்கு கீழே இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ செவன் இருக்குது ஃபைவை விட கிரேட்டராக தான் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சிக்ஸோட ஒன்னு ஆட் பண்ணுவோம் ஒன்று ஆட் பண்ணோம்னா செவன் அடுத்து இந்த ஃபைவ் அப்படியே போட்டுருவோம் முன்னாடி இருக்கிற இந்த எயிட்டை அப்படியே போட்டுருவோம் ஸோ இதான் ஆன்சர் அதாவது இந்த எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் அப்படின்ற நம்பரோட நியரஸ்ட் டென்னு வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி இதுதான் ஆன்சர் பட் ஆனால் நமக்கு கொடுத்துருக்க நம்பர் என்னது எயிட் தௌசண்ட் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது ஃபால்ஸ்

டென்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணியாச்சு நியரஸ்ட்டு ஹண்ட்ரட் கேட்டுக்கனால ஹண்ட்ரட் டேர்மை நான் அண்டர்லைன் பண்ணிட்டேன் இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணப் போகிறேன் டூ நம்பர்ஸ் இருக்குது அண்டர்லைன் பண்ணதுக்கு முன்னாடி டூ நம்பர்ஸ் இருக்குது ஸோ நான் சைடில் இந்த பக்கம் செய்கிறேன் டூ நம்பர்ஸ் இருக்கனால நான் டூ ஜீரோ போட்டுட்டேன் இப்போ ஹண்ட்ரட் டேர்மை நான் இங்கே அன்லைன் பண்ணியிருக்கேன் இதுக்கு பக்கத்து நம்பரை பார்க்கறேன் அது வந்து த்ரீ இருக்குது ஃபைவ்வோட ஸ்மாலராக இருக்குது ஸ்மாலராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்க நம்பரை அப்படியே போடணும் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறது ஒன்று தானே அந்த ஒன்று அப்படியே போட்டேன் ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு ஹண்ட்ரட் ஸோ நமக்கு ஹண்ட்ரட் தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க ஒன் தேர்ட்டி நைனாக ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகே நமக்கும் ஹண்ட்ரட் தான் கிடைக்கிது அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது ட்ரூ ஹலோ ஃபி அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இப்போ தேர்ட் சம் போகலாம் இங்கே பாருங்க இந்த இங்கே இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக்கு டென் லேக்கு க்ரோர் அதாவது ஒன் க்ரோர் செவன்டி லேக் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ அப்படின்ற நம்பரை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் என்னது ஒன் க்ரோர் செவன்ட்டி லேக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு சொல்லியிருக்காங்க நியரஸ்ட்டு லேக் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பிளேஸ் வேல்யூ இந்த இதை பண்ணிங்கன்னா இந்த நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்சரா நியரஸ்ட்டு லேக் வந்து இது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அது ட்ரூவாக ஃபால்ஸான்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பிளேஸ் வேல்யூ எழுதுவோம் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக் டென் லேக் அண்ட் க்ரோ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணிட்டேன் இப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம் நியரஸ்ட்டு லேக் லேக் எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ இங்கே நம்ம அடர்லைன் பண்ணி வச்சாச்சு அடர்லைன் பண்ணி வச்சுட்டு இதுக்கு முன்னாடி எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்குது ஸோ நான் ஃபைவ் ஜீரோ போட்டுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ போட்டுட்டேன் இப்போ அட்ரலைன் பண்ணி வச்சுருக்க நம்பருக்கு பக்கத்து நம்பரை நான் பார்க்குறேன் அது வந்து என்ன இருக்குது ஃபைவ் இருக்குது ஃபைவ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் இந்த ஜீரோ அதாவது அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்க இந்த நம்பரோட ஒன்று ஆட் பண்ணணும் ஜீரோட ஒன்று ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஒன் ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது செவன் இருக்கு முன்னாடி ஒன்று இருக்குது அதை நான் அப்படியே என்ன பண்ண போறேன் போட்டேன் இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கள் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக் டென் லேக் குரூ அதாவது

ஓகே இப்போ தேர்ட் ரோம் லெட்டர் பார்க்க போகிறோம் ரவுண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் டு த கிவன் நியரஸ்ட்டு பிளேஸ் இந்த ரோம் லட்டரில் கொடுத்துருக்க பிளேஸுக்கு நியரஸ்ட்டு பிளேஸ் கண்டுபிடிங்க இப்போ இங்கே ஹண்ட்ரட் கொடுத்துரு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நியரஸ்ட்டு ஹண்ட்ரட் கண்டுபிடிக்கணும் இந்த சமுக்கு நியரெஸ்ட்டு தௌசண்ட் வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் ஃபோர் தௌசண்ட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கு நியரஸ்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா நியரஸ்ட்டு ஹண்ட்ரட் நம்ம ஃபைன் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ண போகிறோம் பிளேஸ் வேல்யூ ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணியாச்சு இப்போ நியரஸ்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்றதுனால ஹண்ட்ரட்ஸ் ப்ளேஸை நம்ம செகண்ட் ஸ்டெப் வந்து அண்டர்லைன் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டெப்பில் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்க முன்னாடி எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஒன் டூ ஸோ டூ அப்படின்றனால டூ ஜீரோ நம்ம ரைட் பண்ணியாச்சு இப்போ ஃபோர்த்து ஸ்டெப் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்க நம்பருக்கு பக்கத்து நம்பரை கம்பேர் பண்ண போகிறோம் பக்கத்து நம்பரை கம்பேர் பண்ணுறப்ப ஃபைவ் அல்லது ஃபைவுக்கு மேல இருக்கா அதாவது ஃபைவ் ஃபைவ் அல்லது ஃபைவ் விட கிரேட்டராக இருக்கா ஃபைவை விட ஸ்மாலர் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப இந்த நம்பர் வந்து ஃபைவை விட கிரேட்டராக அதாவது சிக்ஸ் இருக்குது ஸோ ஃபைவை விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஹண்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோட ஒன்று ஆட் பண்ண போகிறோம் இங்கே ஜீரோ இருக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன் இப்போ முன்னாடி இருக்கிற ஃபோரை நம்ம அப்படியே போட்டுறணும் இப்போ நமக்கு என்ன கிடைக்கிது ஃபோர் தௌசண்ட் அண்ட் ஹண்ட்ரட் இதோட ஆன்சர் வந்து இதோட ஹண்ட்ரட் நியரஸ்ட் ஹண்ட்ரட் வந்து ஆன்சர் வந்து ஃபோர் தௌசண்ட் அண்ட் ஹண்ட்ரட் இந்த டூ சம்ஸ் நான் லாஸ்ட் வீக் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் ஓரளவுக்கு எல்லாரும் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க இப்போ திரும்ப நம்ம இந்த சம்மை ரிவைஸ் பண்ணுறோம் இப்போ இந்த செகண்ட் சம் பாருங்கள் நியரஸ்ட்டு தௌசண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ண போகிறோம் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ப்ளேஸ் வேல்யூ ரைட் பண்ணியாச்சு இப்போ தௌசண்ட்ஸ் நியரஸ்ட்டு தௌசண்ட் கேட்டுக்கனால அந்த பிளேஸை நம்ம அண்டர்லைன் பண்ண போகிறோம் இங்கே இருக்குது ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட்றப்ப இந்த பிளேஸு ஸோ அண்டர்லைன் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆண்டர்லைன் பண்ணி வச்சுருக்க நம்பருக்கு முன்னாடி எத்தனை நம்பர்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ நம்பர்ஸ் இருக்குது அப்போ த்ரீ ஜீரோ நீங்கள் போடணும் ஒன் டூ த்ரீ ஜீரோ நம்ம போட்டாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அண்ட்ரைன் பண்ணி வச்சுருக்க நம்பருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நம்பரை அதாவது இந்த ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இருக்கிற இந்த நம்பரை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் இது வந்து ஃபைவ் அல்லது ஃபைவ்க்கு மேலே இருக்கா இல்லை ஃபைவோட ஸ்மாலராக கீழே நம்பர் நம்பர் இருக்கான்னு பார்க்க போகிறோம் இங்கே நமக்கு ஃபைவ் இருக்குது அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஃபோரோடு நம்ம ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா இங்கே ஃபோர் இருக்கு இதோட ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஒன்று ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் அவ்வளோதான் அடுத்து இந்த முன்னாடி இருக்கிற ஃபோரை நம்ம அப்படியே போட்டுறணும் ஸோ ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்ற நம்பரோட நியரஸ்ட் தௌசண்ட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதா ஆன்சர் ஓகே இப்போ தேர்ட் சம் போகலாம் தேர்ட் சம்மில் வந்து டென் தௌசண்ட் அதாவது நியரஸ்ட்டு டென் தௌசண்ட் நம்மளா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ண போகிறோம் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பிளேஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரைட் பண்ணியாச்சு செகண்ட் ஸ்டெப்பு டென் தௌசண்ட் ப்ளேஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அலைன் பண்ணப் போகிறோம் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் இங்கே இருக்குது ஸோ பண்ணியாச்சு இப்போ தேர்ட் ஸ்டெப்பு இதுக்கு அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்க நம்பருக்கு முன்னாடி எத்தனை நம்பர்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்பர்ஸ் இருக்குது ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஜீரோ நம்ம போட்டாச்சு இப்போ அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்க நம்பருக்கு முன்னாடி உள்ள நம்பரை பாருங்கள் பக்கத்து நம்பரை பாருங்க ஃபைவ் அல்லது ஃபைவுக்கு மேலே இருக்கா ஃபைவ் விட கீழே இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க இங்கே சிக்ஸ் இருக்குது ஃபைவை விட கிரேட்டரா தான் இருக்குது அப்போ ஃபைவ் விட கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த நம்பரோட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்க நம்பரோட தான் ஒன்னே ஆட் பண்ணணும் ஓகேவா இப்போ எயிட்டோட ஒன்று ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் நயன் ஸோ இந்த எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் அப்படின்ற நம்பரோட நியரஸ்ட் டென் வந்து 90,000. தௌசண்ட் ஓகே இப்போ சம் போலாம். ஃபோர்த்து சம் வந்து 100,000, நியரஸ்ட்டு 100,000 கேட்டிருக்காங்க ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணிடுவோம் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக் டென் லேக் அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணியாச்சு லேக் கேட்டுக்கனால லேக் இங்கே இருக்கு ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக் வந்து இங்கே இருக்கு லேக்கு அண்டர்லைன் பண்ணி வச்சாச்சு இப்போ அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்க நம்பருக்கு முன்னாடி எத்தனை நம்பர்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நம்பர்ஸ் இருக்கு ஸோ நம்ம ஃபைவ் ஜீரோ போட்டுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஜீரோ போட்டாச்சு இப்போது அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்க நம்பருக்கு பக்கத்து நம்பரை பாருங்க ஃபைவை விட கிரேட்டராக இருக்கா கிரேட்டராக இருக்கு எப்படி இருக்கு எயிட் இருக்கு ஸோ ஃபைவை விட கிரேட்டராக தான் இருக்கு ஃபைவை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா இந்த நம்பரோட அன்லைன் பண்ணி வச்சிருக்க நம்பரோட நம்ம ஒன்னு ஆட் பண்ணணும் இங்கே நமக்கு என்ன இருக்கு அன்லைன் பண்ணி வச்சிருக்க நம்பர் ஜீரோ இருக்கு ஜீரோட ஒன்னு ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஒன் ஸோ ஒன்னை போட்டாச்சு அவ்வளோதான் முன்னாடி இருக்கிற இந்த ஃபைவ அப்படியே நம்ம போட்டணும் இப்போ பாருங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒன்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக் டென் லேக் ஃபிஃப்டி ஒன் லேக் நமக்கு ஆன்சரா கிடைச்சிருக்கு

டென் க்ரோர் ஓகே டென் குரோருன்றப்ப இங்கே தான் நம்ம என்ன பண்ணணும் அண்டர்லைன் பண்ணணும் ஓகே இப்போ பாருங்க இந்த நம்பர் தான் டென் க்ரோர் இதுக்கு முன்னாடி எத்தனை நம்பர்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸோ எயிட் ஜீரோ போட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பண்ணி வச்சுருக்க நம்பருக்கு பக்கத்து நம்பரை கம்பேர் பண்ண போகிறோம் இது வந்து ஃபைவ் அல்லது ஃபைவுக்கு மேலே இருக்கா ஃபைவை விட ஸ்மாலர் நம்பராக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இங்கே நமக்கு த்ரீ இருக்குது ஃபைவை விட ஸ்மால் நம்பர் இருக்குது ஸ்மால் நம்பர் இருந்தால் நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் இந்த அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்க நம்பரை அப்படியே போட்டணும் வேற எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்க நம்பரை அப்படியே போட்டணும் இப்போ நமக்கு இதுதான் என்னது இதோட டென் குரோ நியரெஸ்ட் டென் குரோர் வந்து இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக் டென் லேக் குரோர் டென் குரோர் தேர்ட்டி குரோர் தான் என்னது இதனுடைய நியரஸ்ட் டென் க்ரோர் இந்த நம்பரோட நியரஸ்ட் டென் க்ரோர் வந்து தேர்ட்டி குரோர் ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் எப்படி நம்ம நியரெஸ்ட் டென் நியரஸ்ட் ஹண்ட்ரட் நியரஸ்ட் தௌசண்ட் நியரெஸ்ட் லேக்கு டென் குரோர் எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா ஓகே ஓகே இப்போ ஃபோர்த்து சம் பாருங்க எஸ்டிமேட் த சம் சம் அப்படின்னாலே என்னது ஆடுன்னு அர்த்தம் சம்னாலே அதனுடைய டோட்டல் நம்ம ஆட் பண்ணணும் அதனுடைய டோட்டல் அப்படின்றதான் என்னது சம் எஸ்யூஎம் சம்னாலே டோட்டல்னு அர்த்தம் எஸ்டிமேட் த சம் ஆஃப் எவ்வளவு ஒன் லேக் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் ரவுண்டா ரவுண்டட் ஆஃப் டு த நியரஸ்ட் டென் தௌசண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்புறம் செகண்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க இது டூ நம்பர்ஸையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நியரெஸ்ட்டு டென் தௌசண்ட் டேம் கண்டுபிடிச்சு அதை வந்து என்ன பண்ண போகிறீங்க சம் பண்ண போகிறீங்க அதாவது ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி எங்களுக்கு ஆன்சர் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ சொல்யூஷன் அப்படின்னு போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணிக்கிடுவோம் ஒன்ஸ் 10's, ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக்கு ஸோ ஒன் இந்த first நம்பரை நம்ம first ரைட் பண்ணிக்கிடுவோம் இதை வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம் ரவுண்டட் ஆஃப் டூ நியரஸ்ட்டு டென் தௌசண்ட்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம இதை வந்து இந்த ஃபஸ்ட் நம்பருக்கு நியரஸ்ட்டு டென் தௌசண்ட் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் செகண்ட் நம்பருக்கும் நியரஸ்ட் டென் தௌசண்ட் டேர்மை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த டூ டேர்ம்ஸையும் நம்ம ஆட் பண்ணி கொண்டு வர ஆன்சர் தான் இதோட சம் ஓகேவா ஓகே அப்போ நம்ம இதுதான் இந்த நம்பர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் நம்பராக இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ எழுதிக்கலாம் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக்கு ஸோ இப்போ டென் தௌசண்ட் தானே கேட்டிருக்காங்க அப்போ ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட்றப்ப இந்த டேம் அப்போ இந்த டேம்மை அண்ட்லைன் பண்ணி வச்சாச்சு இப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை நம்பர்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்பர்ஸ் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபோர் ஜீரோ போட போகிறோம் ஒன்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஜீரோ போட்டாச்சு இப்போ அண்ட்லைன் பண்ணி வச்சுருக்க நம்பருக்கு பக்கத்து நம்பரை பாருங்கள் நமக்கு என்ன இருக்குது செவன் இருக்குது செவன் வந்து ஃபைவை விட கிரேட்டர் நம்பர் தான் கிரேட்டர் நம்பராக இருந்துச்சுன்னா இந்த அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்க நம்பரோட ஒன்று ஆட் பண்ணணும் இங்கே ஃபைவ் இருக்குது ஃபைவோட ஒன்று ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ் தென் இந்த இதுக்கு முன்னாடி உள்ள அந்த ஒன்றை நம்ம அப்படியே போட்டுடணும் இதுதான் என்னது ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக்கு அதாவது ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் அப்படின்ற ஆன்சர் தான் இந்த நம்பரோட நியரஸ்ட் டென் தௌசண்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணி கிடச்சா நமக்கு நியரஸ்ட்டு டென் தௌசண்ட் வந்து இதுதான் ஓகே இப்போ செகண்ட் நம்பர் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் அந்த நம்பரை நம்ம ரைட் பண்ணிக்கிருவோம் 32,469 டூ தௌசண்ட் நம்பரை நம்ம ரைட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ரவுண்ட் ஆஃப் பண்ணப் போகிறோம் ரவுண்டட் ஆஃப் டூ அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம் இதுக்கும் நம்ம டென் தௌசண்ட் தான் நம்ம அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வேல்யூ ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணியாச்சு டென் தௌசண்ட் டேம் எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ இதை அண்டர்லைன் பண்ணி வச்சாச்சு இதுக்கு முன்னாடி எத்தனை நம்பர்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ ஃபோர் ஜீரோ நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஜீரோ போட்டாச்சு இப்போ அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்க நம்பருக்கு பக்கத்து நம்பரை பாருங்கள் ஃபைவ் அல்லது ஃபைவ்க்கு மேலே இருக்கா ஃபைவை விட ஸ்மாலராக இருக்கான்னு பாருங்கள் இங்கே நமக்கு என்ன இருக்குது டூ இருக்குது டூ வந்து ஃபைவை விட ஸ்மாலர் நம்பர் ஸ்மாலராக இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது ஆன்லைன் பண்ணி வச்சுருக்க நம்பரை அப்படியே என்ன செஞ்சிடணும் போட்டுறணும் ஓகேவா கிரேட்டராக இருந்தால் தான் ஆன்லைன் பண்ணி வச்சுருக்கதோட ஒன்று ஆட் பண்ணணும் இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்க நம்பரை அப்படியே போட்டுறணும் இப்போ ஒன் லேக் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்ற நம்பரை வந்து நியரஸ்ட்டு டென் தௌசண்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் அதுக்கப்புறம் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் அப்படின்ற நம்பரை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நமக்கு நியரஸ்ட்டு டென் தௌசண்ட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ இந்த டூ நம்பர்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் சம் இதோட சம் கிடைக்கும் இப்போது ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ இந்த தேர்ட் ஜீரோ ரெண்டு ஆட் பண்ணோம்னா ஜீரோ இந்த ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ எவ்வளவு நயன் ஒன் ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு ஒன் லேக் தௌசண்ட் இதுதான் என்னது இந்த டூ நம்பர்ஸையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நியரஸ்ட் டென் தௌசண்ட் கிடச்சி நமக்கு கிடைச்ச டேர்ம அதில் ரெண்டு டூ டேர்ம்ஸையும் நம்ம ஆட் பண்ணி நமக்கு கிடைச்ச சம் தான் என்னது ஒன் லேக் நைன்டி தௌசண்ட் ஓகேஸ்டாண்ட் எப்படி நம்ம நியரெஸ்ட் டென் நியரஸ்ட் 100, நியரஸ்ட் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும்